Pour out your spirit upon all the sisters all over the world. உலகம் முழுவதும் இருக்கிற திரு இருதய சகோதரிகள் மீது உமது புதிய ஆவியை ஊற்றும். அவர்களை உமது இதய குகைக்குள் வைத்து இந்த ஆறு நாட்களும் புது வல்லமை தாரும், புது வல்லமை தாரும். ஆசீர்வதியும், எங்களை ஆசீர்வதியும். எங்களுடைய உதடுகளை தொட்டு சுத்திகரியும். உமது வார்த்தையை பேசுகின்ற பொழுது எங்களுடைய உதடுகளை தொட்டு சுத்திகரியும், இதயத்தை தொடும். இந்த தியானம் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை அல்ல, எங்களை ஒரு புனிதையாக்குவதாக. இந்த தியானத்தின் மூலம் நான் ஒரு புனிதையாவேன் என்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த தியானத்தில் நாங்கள் நுழைவோமாக. ஆசீர்வதியும், அற்புதம் செய்யும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கணும், நல்லா இருப்பீங்க. இந்த ஆறு நாளும் நமக்குள்ள லைஃப் ஸ்டைல், காலையில் 6:30 மார்னிங் ப்ரேயர் மெடிடேஷன், இது சுப்பீரியர் பார்த்துக்கிடணும். அதனால் இந்த ரெண்டு டாக்குக்கு மட்டும் வந்தோம், மீதி நேரத்தில் நம்ம வேலையை பார்த்தோம் அப்படின்னா இல்லை. ஆறு நாளும் அசையாமல் இருக்கணும். காலையில் 6:30 மார்னிங் ப்ரேயர் மெடிடேஷன், 7:30 காலை உணவு, 8:30 தனிப்பட்ட ஜபம். ஒரு இடத்த தேர்ந்து கொள்ளணும் கோயிலில், அதே இடத்துல தான் 6 உட்காரணும், அசையாமல் உட்காரணும். ஒவ்வொரு உட்காறுதலும் 20 இருக்கணும். பிறகு ஒரு சின்ன பிரேக்கு, அண்ட் தென் கம் பேக். 9:00 ஒரு பர்சனல் ப்ரேயர், 9:30 ஒரு பர்சனல் ப்ரேயர். பிறகு 9:50 போயிட்டு தண்ணி இனியெல்லாம் குடிச்சிட்டு முகத்தெல்லாம் கழுவிட்டு தலையெல்லாம் சீவிட்டு 10:00 கரெக்டாக கான்ஃபரன்ஸு வந்து உக்காந்துடணும். 10:00 முதல் கான்ஃபரன்ஸ். அது எப்போ முடியும்னு எனக்கே தெரியாது. 1 சொல்லியிருக்கிறாங்க, 1 முடிக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு ஆவியானவர் தான் முடிவு பண்ணுவார். அதனால் காப்பி இப்பினா பக்கத்தில் கொண்டு வந்து வச்சுக்கிடணும். நீங்கள் அதுக்கு எந்திரிச்செல்லாம் போக தேவையில்லை. பிறகு 12:00 நூன் ப்ரேயர். உங்கள் கோயிலில் போய் உக்காந்துட்டு 12:00 பிரீவரி எடுத்து கம்யூனிட்டியாக உக்காந்து அதில் மதிய ஜபம் இருக்கும், அதை வாசிக்கணும். இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த பெரிய பிரீவரியில் உள்ள இதுலேருந்து எடுத்து சங்கீதங்களை வாசித்துட்டு கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். 12:30 வரைக்கும், 12:30 மதிய உணவு, அதுக்கு பிறகு ரெஸ்ட்டு, பர்சனல் ஒர்க்கு. பர்சனல் ஒர்க் இன் சைலன்ஸ். அதனால் 4 பேர் 3 பேர் கூட்டிகிட்டு அதெல்லாம் அந்த 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 வேலையெல்லாம் கொஞ்சம் தள்ளி வைங்க வரணும் 6 பிறகு 3:00 ரெஸ்ட்டு, சைலன்ஸ், ஆல் இன் சைலன்ஸ். 3:00 கான்ஃபரன்ஸு, ரெண்டாவது கான்ஃபரன்ஸ். 3:00 to 4:00. 4:00 டீ, 4:00 டீ குடிச்சிட்டு 4:30 வாக், ரோசரி, பாத், இதெல்லாம் 6:00 முடிச்சிருக்கணும். 6:00 to 6:30 ஒரு தனிப்பட்ட ஜபம், பர்சனல் ப்ரேயர். பிறகு 6:30 to 7:30 கம்யூனிட்டி அடரேஷன், நற்கருணை எழுந்தருளி ஏற்றம் பண்ணி கம்யூனிட்டியாக சேர்ந்து ஆராதனை செய்யணும். பிறகு 7:30 சப்பர், 8:00 பிறகு நற்கருணையை எழுந்தருளி ஏற்றம் செய்து வைக்கணும். கடைசியாக யார் தூங்க போகிறாங்களோ அவங்க கொண்டு போய் நற்கருணையை பேழையில் வச்சுட்டு பூட்டணும். தான் இந்த தியானம் கஷ்டம். அதனால் முதல் நாளே ஆண்டவரே எனக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த இதை, இந்த அடப்பை எடுத்துவிடும் ஆண்டவரேன்னு ஜெபிக்கணும். சிக்னஸ், இந்த ஹெடேக்கு, பிளட் ப்ரெஷரு, டயபெட்டிக்ஸு, இந்த இதய வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி, ஸ்கின் ப்ராப்ளம், தூக்கமின்மை, இதெல்லாம் இருந்தால் இந்த தியானம் கஷ்டம். ஆண்டவரே இந்த நோய்களை எடுத்து விட, எல்லா நோயாளர்களும் உண்மையில் விழுந்தார்கள் அல்லவா,
நானும் உம்மீது விழுகிறேன், என்னுடைய நோயை அகற்றும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபிக்கணும். அப்புறம் தான் இந்த ஆறு நாள் தியானம் பண்ண முடியும். பிறகு இருக்கம், மன இருக்கம், நிறைய வேலை, எதுக்கு இந்த கோபம், அத்தாரிட்டி மேலே, கம்யூனிட்டி மேலே, கம்யூனிட்டியில் உள்ள ஒவ்வொருவரும், மூணு பேர் இருந்தால் மூணு பேர் மூணு பேர் மேலே கோபம், பங்குசாமியார் ரெண்டு பேர் இருந்தால் ரெண்டு பேர் மேலேயும் கோபம், இந்த கோபத்தெல்லாம் முத நாளிலே கக்கி வெளியே எடுத்துடணும். பிறகு புரோக்கன் ரிலேஷன்ஷிப், ஏதாவது உறவு உடைந்திருந்தால் அதெல்லாம் கொஞ்சம் ஆண்டவரே கொஞ்சம் ஒட்டி வையும், ஆண்டவரே உறவை ஒட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தியானத்தை நாம் செய்வதனுடைய நோக்கம் இறைவனோடு நம்முடைய வாழ்க்கையை கொண்டாட. வை டு ஐ மேக் திஸ் ரெட்ரீட்? ஏதோ சபையில் ஆறு நாள் தியானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை விட்டுட்டாங்கன்றதுக்காக வேண்டி இந்த தியானம் அல்ல. இது ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட நேரம் உங்களுக்கு. இட் இஸ் அ டைம் டு செலிப்ரேட் வித் காட், டு காட்ஸ் அவருடைய சித்தம் உங்களுக்கு என்ன, இந்த வருடத்திற்கு அவருடைய திட்டம் என்ன என்று கண்டுபிடிப்பதற்காகத்தான் இந்த மாதிரி நேரத்தில் உட்கார்ந்து தியானம் பண்ணுறது. அண்ட் டு ஹாவ் அ கிளியர் விஷன், என்னுடைய லட்சியம், நான் எங்கு நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய பணி என்ன, அதை எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறது, அதுக்காக வேண்டி தான் இந்த தியானம். அதுக்கு பிறகு இந்த தியானம் எதுக்கு அப்படின்னா, டு என்தூஸ் யுவர் செல்ஃப், அப்படின்னா சோர்ந்து போயிருக்கிற உனக்கு அப்படியே ஒரு 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 உத்வேகத்தை கொடுப்பதற்காகத்தான் அப்படின்னு சொன்னால், களைப்பாக வரும்போது ஒரு காஃபியை கலக்கி குடித்த உடனே ஒரு புது சுகம் வருதுல, அதுபோல் இந்த ஆறு நாள் ஒரு ஒரு நல்ல காஃபி குடித்தது மாதிரி இருக்கும் உங்களுக்கு. டு என்தூஸ், டு புட் காட் இன் டு யூ, என்தூஸ், தூஸ்னா கடவுள், அதான் நம்ம ஜென்ரலுக்கு அம்மாவுக்கும் பேர் கடவுள். என்ன பேர் உங்கள் பேர்? தியோ அந்த தியோஸ்னா கடவுள். அந்த கடவுளை வந்து நமக்குள்ள போடும்போது ஒரு புது உற்சாகம் வரும், அதுக்கு பேர் தான் என் தூஸ், தூஸ், அந்த தூஸ், தியோஸ். ஓகே, பிறகு என்னது இந்த தியானம்? டு டிஸ்கவர் மை ஐடென்டிட்டி, கம்யூனிட்டியில் எனக்கு என்ன பொறுப்பு அப்படின்னு சொல்கிறத உணரக்கூடிய நேரம் இந்த தியானம். எல்லாவற்றிற்கு மேலாக இந்த ஆறு நாட்களும் டு ஃபால் இன் லவ் வித் ஜீசஸ் கிரைஸ்ட் அண்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் அலோன், அந்த திரு இருதயத்தில் நான் காதலிக்கக்கூடிய நேரம், நெருங்கி உறவாடக்கூடிய நேரம், அவருடைய மார்பில் சாய்ந்து அவரோடு ஒன்றித்திருக்கக்கூடிய நேரம். அதனால் this retreat is to fall in love with Jesus and Jesus alone. There is no one in the world. அவர் மட்டும்தான், அவருக்கு மட்டும்தான். கம்யூனிட்டி ப்ரேயரில் இதன் நாள் வரைக்கும் ஹாய் ஜீசஸ் மார்னிங் ப்ரேயர், பாய் ஜீசஸ் ஈவினிங் ப்ரேயர், அதுக்கு பிறகு காணாமல் போயிருவோம், எங்கே போகிறீங்கன்னு தெரியாது. ஆனால் இந்த ஆறு நாளும் எவ்ரி பிரெத் ஆஃப் யுவர் டைம் இஸ் ஃபார் ஜீசஸ் கிரைஸ்ட். ஒவ்வொரு முறையும் அந்த சுவாச காற்று, இயேசுவே இயேசுவே இயேசுவே, என் இதயமே உன் இதயமே, நான் உன்னில் நீ என்னில் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும் இந்த ஆறு நாள். பிறகு எல்லாரும் நல்லாருங்க, இந்த தியானத்தை கொடுக்கறது நான் இல்லை, பரிசுத்த ஆவியானவர். ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியை கூவி அழையுங்கள். அந்த கம்யூனிட்டியாக சேர்ந்து அப்படியே ஆவியை கூப்பி அழைத்து அந்த நாளை ஒரு வல்லமை உள்ள நாளாகவும், சக்தி உள்ள நாளாகவும், மகிழ்ச்சி உள்ள நாளாகவும், அன்பு செய்கிற நாளாகவும், அமைதியாக இருக்கக்கூடிய நாளாகவும் இருக்க அந்த ஆவியானவரை கூப்பி அழைக்கணும். அந்த கூப்பி அழைக்கின்ற பொழுது நீங்கள் உங்கள் கம்யூனிட்டியில் பாடல்களெல்லாம் அந்த தூய ஆவியானவர் பாடல் பாடி ஒவ்வொரு நாளையும் உசுப்பி விடணும், ஒவ்வொரு நாளையும் எழுப்பி விடணும். ஆகையினால இந்த பக்கத்தில் தூங்கிட்டு பிறண்டு அந்த பக்கத்தில் தூங்கக்கூடாது. டைன் அஞ்சு மணி அடித்தா தீ கட்டில் தீ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கணும். எந்திரிச்சு நல்லா குளித்து தலையெல்லாம் துவட்டி நல்லா அப்படியே பஞ்சா காய வச்சுட்டு அழகாக ஜபத்துக்கு வரணும். துணி தினந்தனம் புதுசு உடுத்தணும், அப்படியே அழுக்கு துணியெல்லாம் போட்டுறக்கூடாது. நல்ல பிள்ளைகள், ஓகே கேட்கா உங்களுக்கு நான் பேசுறது
தெளிவா கேக்கா கேக்கும்ல கேக்கணும்ல சரி நல்லா இருங்க சரி இந்த தியானம் நற்கர்ணை தியானம் இந்த தியானம் நற்கர்ணை தியானம் ஆகையினால இந்த நற்கர்ணை தியானத்துல நீங்க என்னுடைய டாக் முடிஞ்ச உடனே யோவான் நற்செய்தி 13வது அதிகாரம் 23வது வசனம் யோவான் நற்செய்தி 13வது அதிகாரம் 23வது வசனம் இயேசுவினால் அன்பு செய்யப்பட்ட சீடர் அவர் மீது சாய்ந்து அந்த பகுதியை எடுத்துட்டு இன்னைக்கு தியானிக்கணும் டு லீன் ஆன் ஜீசஸ் அண்ட் ஜீசஸ் அலோ ஏன்னா இன்னைக்கு பாருங்க நிறைய பேர் களைப்பு விட்டுறாங்க அந்த களைப்பு விடும்போது என்ன ஒரு மரத்தில் சாஞ்சிக்கலாம் இல்லை இப்போ நிறைய பேர் வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க இந்த கொரோனா டயத்தில் அப்போ உங்கள் வீட்டில் அவங்க அம்மா இருந்தால் அம்மா மேலே சாஞ்சிக்கலாம் அப்பா இருந்தால் அப்பா மேலே சாஞ்சிக்கலாம் இல்லைன்னா அண்ணன் இருந்தால் அண்ணன் மேலே சாஞ்சிக்கலாம் இந்த துறவர சபையில் வந்தால் சாயிறதுக்கு ஆளே இல்லை இருக்கவும் கூடாது அந்த சாயக்கூடிய ஒரே ஆள் இயேசு கிறிஸ்து அவர் மேலே தான் சாயணும் அவருடைய மார்பில் சாய்ந்து இளைப்பாருகிற தியானத்தை நீங்கள் செய்யணும் அந்த தியானத்தில் அவர் மீது சாய்ந்திருக்கின்ற பொழுது அந்த சங்கீதங்கள் இதெல்லாம் நிறையா சொல்லுது ஆண்டவர் மீது சாய்ந்திருப்பதற்கு அந்த தியானம் முடித்த பிறகு இன்னைக்குள்ள டாக் 1 by 1 ஓகே சங்கீதம் 20:7-8 சங்கீதம் 27:1 சங்கீதம் 28:8 சங்கீதம் 31:24 சங்கீதம் 46:1 இதெல்லாம் யோசிங்க நீங்களாகவும் தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் ஆகையினால அந்த இயேசுவின் மார்பில் சாய்ந்து இளைப்பாருகிற ஒரு தியானத்தை நீங்கள் செய்யணும் அவ்வாறு செய்கின்ற வேளையில் இந்த தியானத்தில் ஆண்டவர் உங்களுக்கு உண்மையாகவே இளைப்பாறுதல் தருவார் இந்த 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வாசகம் வந்துச்சுல பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்போர் எல்லாரும் வாங்க அதனால போன தியானத்திலேருந்து இந்த தியானத்து வரைக்கும் எத்தனை சுமை சுமந்திருக்கிறீர்களோ தெரியல அத்தனை சுமையையும் அவர் மார்பின் மீது சாய்த்து விட்டு யோ நீர் பார்த்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தியானத்தை ஆரம்பிப்போம் முதல் சிந்தனை நற்கர்ணைக்கு ஒரு பெயர் இருக்கிறது அதான் தலைப்பு நற்கர்ணைக்கு ஒரு பெயர் இருக்கிறது தேர் இஸ் எ நேம் ஃபார் யூக்ரிஸ்ட் இந்த நற்கர்ணையை நாம் ஆண்டாண்டு காலம் இப்ப 21 நூற்றாண்டுகள் ஆக அதை சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த 21 ஆண்டுகளும் அந்த நற்கர்ணையில் புதைந்து கிடக்கிற அந்த 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 செல்வங்களை எல்லாம் இன்னும் யாராலையும் முழுமையாக அனுபவித்ததாக வரலாறு சொல்லப்படவில்லை ஆகையினால இந்த 6 நாளும் இந்த நற்கர்ணை நம்முடைய வாழ்க்கையில் எப்படி மையமாக வேண்டும் அதை எவ்வாறு கொண்டாட வேண்டும் அதை எவ்வாறு வாழ வேண்டும் எவ்வாறு ஆராதிக்க வேண்டும் என்றெல்லாம் சிந்திப்போம் ஆகையினால இந்த நற்கர்ணையின் பெயர் என்ன முதல் பெயர் இந்த நற்கர்ணைக்கு பெயர் The Eucharist. The Eucharist is an action word. அப்படின்னு சொன்னால் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுதல் இன்னைக்குள்ள சங்கீதத்தினுடைய பதில் என்னன்னு யாராவது ஒரு ஆள் சத்தமாக சொல்லுங்க ஆண்டவரே உம்முடைய பேரன்பு ஆண்டவரே உம்முடைய பேரன்பு நித்தியத்திற்குமாய் இருக்கும் ஓகே ஆகையினால தினம் தினம் நன்றி சொல்லணும் என்னைக்கு நன்றியா ஆமா என்னைக்கு நன்றி சொல்லணும் யூக்ரிஸ்ட் இஸ் அன் ஆக்ஷன் வேர்ட் டு கிவ் தேங்க்ஸ் டு காட்
ஒன்று கொரிந்தியர் 11:23-25, லூக்காஸ் நற்செய்தி 22:19 வசனம். அதில் அந்த கிரீக் வார்த்தைக்கு பேர் யூக்ரிஸ்டின், EUCHARISTEN, யூக்ரிஸ்டின், கிரேக்க வார்த்தை அது. அதைத்தான் மத்தேயு 26:26 இருக்கு, மார்க் 14:22 இருக்கு, யூலோஜின் அது அந்த டிடாக்கேனா டீச்சிங் ஆஃப் தி அப்போஸ்டல், அந்த அப்போஸ்டலர்களுடைய படிப்பினை அதை பற்றி இருக்கிறது அந்த டிடாக்கே 9:1. ஆகையினால அந்த வார்த்தை யூக்ரிஸ்ட் அப்படின்னா நவுன், அந்த யூக்ரிஸ்தியா அதிலிருந்து தான் இந்த வார்த்தை வருது, யூக்ரிஸ்தியா, விச் மீன்ஸ் தேங்க்ஃபுல்னஸ், கிராட்டிடியூட், கிவிங் ஆஃப் தேங்க்ஸ். அந்த யூத மக்களுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்வதுனாவே ஒரு பலாப்பழம் சாப்பிட்ட மாதிரி இருக்கும், அவ்வளவு சுவை ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவது. த ஜூஸ், இந்த யூதர்கள் வந்து ஆண்டவரை புகழவும் நன்றி சொல்லவும் ஒரு நாளைக்கு 100,000 காரணங்களுக்காய் நன்றி சொல்வார். ஆகையினால அந்த யூதர்களுக்கு அந்த அந்த நன்றி சொல்வதற்கு அடிப்படையே உடன்படிக்கை. ஆண்டவர் ஒன்றுமில்லாமல் இருந்த எங்களை உருவாக்கி, அகதிகளாய் திரிந்து கொண்டிருந்த எங்களை அழைத்து உறவு கொண்டிருக்கிறார். அந்த உறவுக்கு நன்றி, 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 நன்றி ஆண்டவரே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மக்களினம்தான் அந்த யூத கூலம். அவங்களுடைய ரத்தம் பூரா ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும், அவர்களுடைய ரத்தமே நன்றி சொல்கின்ற ரத்தம். அந்த கலாச்சாரத்திலிருந்து தான் இயேசு கிறிஸ்து வருகிறார். அவரும் அந்த கடைசி நேரத்தில் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி, கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி, அது அவருடைய வாழ்க்கை முழுவதும். அதனால அந்த அப்பத்தில் நம்முடைய உழைப்பு இருக்குது, அந்த உழைப்பை தூக்கி ஆண்டவரை 8 மணி நேரம் இந்த ஸ்கூல்ல நாயா பேயா வேலை செஞ்சுட்டு வந்திருக்கிறேன், அந்த உழைப்பின் அடையாளம் இந்த அப்பம், இதற்கு நன்றி, நன்றி ஆண்டவரே அப்படின்னு சொல்லணும். கிண்ணத்தை குருவானவர் தூக்குகின்ற பொழுது அது மகிழ்ச்சியின் கிண்ணம், எங்களுடைய கம்யூனிட்டியில மகிழ்ச்சி. நாங்கள் இன்னைக்கு கறி வச்சு சாப்பிட்டோம், இன்னைக்கு கோழி அடிச்சு சாப்பிட்டோம், இன்னைக்கு வாத்தடிச்சு சாப்பிட்டோம், இன்னைக்கு வான்கோழி அடிச்சு சாப்பிட்டோம், இன்னைக்கு பணியாரம் சுட்டு சாப்பிட்டோம், இன்னைக்கு உளுந்த வடை போட்டோம், மகிழ்ச்சி, ஒரே மகிழ்ச்சி, எல்லாத்தையும் தின்னு தீர்த்துட்டோம் ஆண்டவரே, மகிழ்ச்சி, நன்றி, அந்த மகிழ்ச்சிக்காய் நன்றி. ஆகையினால இதெல்லாம் ஒரு சாதாரண காரியம், இந்த படைப்பிற்காய் நன்றி. வானம், பூமி, இந்த நட்சத்திரம், சந்திரன், சூரியன், இந்த இந்த காற்று, மலை, மழை, எல்லாவற்றிற்காக நன்றி சொல்லணும் ஆண்டவருக்கு. அதனால தான் அந்த இஸ்ராயல் மக்கள் பாலும் தேனும் புளியும் கானான் தேசத்திற்காக நன்றி சொன்னார்கள், அந்த எருசலேம் நகரத்திற்காக நன்றி சொன்னார்கள், அந்த எருசலேமில் உள்ள ஆலயத்திற்காக நன்றி சொன்னார்கள். ஆகையினால அவர்களுக்கு 1000 காரணம். அதனால 100 ரூபாயை கொடுத்து நன்றி பலி வைக்கிறாங்க இன்னைக்கு. நன்றி பலி, குடும்பத்திற்கு செய்த சகல 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 உபகாரங்களுக்காகவும் நன்றி பலி. அது 100 ரூபாயெல்லாம் சும்மா அந்த ஸ்கூட்டரில் வராதுல டொருன்னு, அதுக்கு தான் நம்ம கொடுக்குற 100 ரூபா அந்த நன்றி பலியை வாங்குறதுக்கு இல்லை, அது அந்த 2 மெழுகுத்திரி எழுதுறதுக்குள்ள பீடத்துக்கு முன்னாடி, அதுக்கு அந்த பூ வச்சிருக்காங்கல்ல அதுக்கு. ரெண்டாவது நற்கர்ணையின் பெயர் த லார்ட் சப்பர், த லாஸ்ட் சப்பர். ரெண்டு பாருங்க, த லார்ட் சப்பர், த லாஸ்ட் சப்பர், ஆண்டவரின் திருவிருந்து, த லார்ட் சப்பர் அப்படின்னா உயிர்த்த பிறகு ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தலைப்பு த லார்ட். அந்த தோமையார் வந்து ஆண்டவர் வந்த உடனே மை காட் அண்ட் மை லார்ட் அப்படிம்பார். லார்ட் அப்படின்னா ஆண்டவரே அவர் என்று அவருக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு. உயிர்த்த பிறகு அந்த ஆதி திருச்சபையில் அவர்கள் உண்ட உணவும், அப்போஸ்தலர் பணிகள் செய்து கொண்டு வேற வேற இடங்களில் போய் அவர்கள் உண்ட அந்த உணவிற்கு பேரு லார்ட் சப்பர், ஆண்டவரின் திரு விருந்து. உயிர்த்த பிறகு நாம் முன்கின்ற இந்த திருவிருந்திற்கு லார்ட் சப்பர்.
The last supper, அப்படினு சொன்னா இயேசு உயிர் வாழ்கின்ற பொழுது கலிலேயா தொடங்கி எருசலேம் வரைக்கும் வீடு வீடா சாப்பிட்டே வரார். அப்படி சாப்பிட்டு வரும் பொழுது தான் அவரை பார்க்குறவங்க எல்லாம் பெரும் தீனிக்காரன் குடிகாரன் அப்படின்லாம் பேசினாங்க. ஆனால் அது அவருடைய லட்சியம் இல்லை. இன்னொரு நாளைக்கு அதை பற்றி கொஞ்சம் யோசிப்போம். அந்த 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 உணவின் கடைசியாக உண்ணக்கூடிய அந்த பாஸ்கா உணவு எருசலேமில் நுழைகின்ற பொழுது சிலுவை சாவை ஏற்கின்ற பொழுது அதற்கு முன்னாடி உண்ட உணவுக்கு பேர் தான் லாஸ்ட் சப்பர், இறுதி உணவு. அந்த இறுதி உணவு 1 Corinthians 11:20-21 இது வந்து முதல்ல இந்த 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 40 வருஷம் ஓகே இந்த ஏர்லி கிறிஸ்டியன் சர்ச் தே ரியலி 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 செலப்ரேட்டட் லார்ட் சப்பர். உயிர்த்து விட்டார் ஆண்டவர். இந்த அப்பத்தில் அவர் இருக்கிறார், இந்த கிண்ணத்தில் இருக்கிறார், இந்த சமூகத்தில் இருக்கிறார், உன்னில் இருக்கிறார், என்னில் இருக்கிறார், அந்த தலைமையில் இருக்கிறார், அந்த ஏழையில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் கண்டு உணர்ந்து அனுபவித்த கொண்டாட்டம் தான் அந்த லார்ட் சப்பர், லாஸ்ட் சப்பர். நற்கருணைக்கு ஒரு பெயர் உண்டு. மூன்றாவது அதுதான் அப்பம் பிட்குதல், பிரேக்கிங் ஆஃப் த பிரெட். பிரேக்கிங் ஆஃப் த பிரெட் அப்படின்னு சொன்னால் மத்தேயு நற்செய்தி 14:19-15:36, மார்க்கு நற்செய்தி 8:6, லூகாஸ் நற்செய்தி 24:35, அப்போஸ்தலர் பணி திருத்தூதர்களுடைய பணியில் 2:42. இந்த பகுதிகள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இயேசு அப்பத்தை எடுத்து உடைக்கிறார். அந்த செயல்தான் இந்த நற்கருணையினுடைய பெயர். அந்த ஆதி திருச்சபையில் இயேசு கிறிஸ்து முதல் முறையாக அந்த அந்த எம்மாவூஸ் சீடர்களோடு நடந்து அந்த ராத்திரியில் அவர்களோடு அமர்ந்து அப்பத்தை எடுக்கின்ற பொழுது அவர் பிட்கிறார். The way he broke the bread. Okay. அதை பார்த்த உடனே ஏய் இது இயேசு கிறிஸ்து என்று அவர்களுடைய கண்களெல்லாம் திறக்க இதயம் பற்றி எறிய ஓடுகிறார்கள். மீண்டும் எங்கிருந்து தப்பித்து வந்தார்களோ அதே இடத்திற்கு போகிறார்கள். அதனால இட் இஸ் பை திஸ் ஆக்ஷன் த பிரேக்கிங் ஹிஸ் டிசைபிள் வில் ரெக்கக்னைஸ் ஹிம் ஆஃப்டர் த ரெசரக்ஷன். லூகாஸ் நற்செய்தி 24:13-35 ஒவ்வொரு முறையும் அந்த அப்பத்தை குருவானவர் எடுத்து உடைக்கின்ற பொழுது அதுக்கு பேர் ஃப்ராக்ஷன் ரைட், அப்பம் பிட்கின்ற ஒரு பகுதி. அது வந்து அந்த நீங்கள் எல்லாம் சொல்லுகின்ற உலகின் பாவங்களை போக்குகின்ற செம்மறி, அந்த நேரத்தில் தான் அந்த அப்பம் பிட்கப்படணும். ஒரு சில குருக்கள் அந்த நன்றி சொல்கின்ற நேரத்திலே உடைப்பார்கள். அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு அப்படின்னா டொப்புன்னு அதை உடைச்சிருவாங்க. அது அந்த நேரம் இதை உடைக்கக்கூடாது. அந்த நேரம் இது வந்து நன்றி சொல்கிற நேரம், அப்பத்தை எடுத்து நன்றி சொல்கிற நேரம். அது அது உடைக்கிற நேரம் கிடையாது. உடைக்கிற நேரம் பரலோகத்திற்கு எங்கள் பிதாவே சமாதானம் எல்லாம் சொல்லிட்டு உலகின் பாவங்களை, அந்த நேரத்தில் தான் குருவானவர் அந்த அப்பத்தை உடைக்கணும். அது இயேசு கிறிஸ்து சிலுவையில் நொறுக்கப்பட்டதற்கு சமம். ஆகையினால இந்த அப்பத்தை பிற்பதை பார்த்துவிட்டு அந்த அப்பமாக என்னை தூக்கி எங்க அம்மா ஒரு காலத்தில், எங்க அப்பா ஒரு காலத்தில் இந்த திருஇருதய சபைக்கு ஒரு அப்ப பெண்ணாக என்னை கொடுத்து விட்டார்கள். ஒரு அப்ப பெண் முதல்ல இருந்தா எங்க நாசரேத்தூர்ல, அந்த நாசரேத்தூர் அது ரெண்டாவது, அதுக்கு முன்னாடி பெத்லகேம். பெத்லகேம்ல அது வந்து ஒரு ஹவுஸ் ஆஃப் பிரெட் ஓகே, அப்ப வீடு. அந்த வீட்டுக்குள்ள அந்த அப்ப பெண் மரியாள் இருக்கிறார். அந்த மரியாளிடம் இருந்து பிறந்தவர் தான் இயேசு கிறிஸ்து உயிருள்ள அப்பம். ஒரு அப்ப பெண்ணிடம் இருந்து அவர் பெறுகிறாள். அவள் கலிலேயா தொடங்கி எருசலேம் வரைக்கும் அந்த அப்பத்தை பிட்டு இலவசமாக கொடுத்து கொண்டே போகிறார். அந்த அப்பம் எருசலேமுக்கு போகின்ற பொழுது முழுமையாக நொறுக்கப்படுகிறது. ஆகையினால நீ அப்ப பெண், உந்த அப்ப பெண்ணை உங்கள் தாயும் தகப்பனும் முதல் வார்த்தை பாட்டிலும் இறுதி பாட்டிலும் அந்த சபை என்னை அழைக்கின்ற பொழுது இந்த திருஇருதய சபையில்
பணி செய்ய விரும்புவோர் வாழ விரும்புவோர் முன் வருக, இதோ வருகிறேன். அந்த அப்பப்பெண் வருகிறார். அந்த இதோ வருகிறேன் அந்த வந்த அப்பப்பெண் வந்து நல்லா ஷாம்பு போட்டு குளிச்சு சொகுசா இருக்கிறதுக்கு வரல. அந்த அப்பப்பெண் அப்பமாக உடைத்து நொறுக்கப்பட்டு பலருக்கு கொடுக்கப்பட்டு உண்ணப்பட்டு தின்னப்பட்டு அப்படியே அழிக்கப்படுகின்ற ஒரு பெண்ணாக நாம் வாழணும். அதான் பிரேக்கிங் ஆஃப் த பிரெட். பிறர் என்னை உடைப்பார்கள், நொறுக்குவார்கள், அந்த வீட்டை விட்டு வெளியேற்றுவாங்க, பங்கை விட்டு வெளியேற்றுவாங்க. அதுதான் நொறுக்கப்படுதல். அதுக்கெல்லாம் அஞ்சவே கூடாது. எந்த சிஸ்டருக்கும் ஃபோன் பண்ணி அடிக்க வராங்க, உடைக்க வராங்க. அதுதான் உங்களுடைய லட்சியமே. அப்ப பெண் நீ, அப்ப பெண் என்றால் உன்னை உடைப்பார்கள், உன்னை நொறுக்குவார்கள். அதான் இயேசு கிறிஸ்து என்ற அப்பம் உடைக்கப்பட்டது. 30 வெள்ளிக்காசுக்காக அந்த அப்பம் விற்கப்பட்டது. அதனால இது பிரேக்கிங் ஆஃப் த பிரெட் மூணாவது. ஓகே, நாலாவது, நற்கருணைக்கு ஒரு பெயர் உண்டு. அதற்கு பெயர் த யூக்ரிஸ்டிக் அசம்பிளி. அப்படின்னா இப்ப சபையோர் அப்படின்றாங்க அசம்பிளிக்கு, சபையோர். ஓகே, கூடி வருகிறவர்களுக்கு பேர் தான் அசம்பிளி. எங்கு கூட்டம் இருக்கிறதோ அங்கதான் கொண்டாட்டம் இருக்கும். எங்கு கூட்டம் இருக்கிறதோ அங்குதான் நற்கருணை கொண்டாட்ட முடியும். கூட்டம் இல்லைன்னா கொண்டாடவே முடியாது. அதனால இட் இஸ் செலிப்ரேட்டட் அமிட்ஸ் த அசம்பிளி ஆஃப் த ஃபெய்த்ஃபுல், த விசிபிள் எக்ஸ்பிரஷன் ஆஃப் த சர்ச். திருச்சபை நற்கருணையை உருவாக்குகிறது, நற்கருணை திருச்சபையை உருவாக்குகிறது. ஆகையினால இந்த கூடுதல் ரொம்ப முக்கியம். அதனால் திருப்பலி ஆரம்பிக்கும் போது ஒரு கூட்டம் இருக்கணும். அந்த கூட்டம் இல்லைனாவே கொண்டாட்டம் ஆரம்பிக்கவே கூடாது. இந்த யூக்ரிஸ்டஸ் அசம்பிளி, வாட் டஸ் இட் டீச் டு த ரிலிஜியஸ்? வி ஆர் ஆல் கேதர் இன் த நேம் ஆஃப் த லார்ட். திரு இருதயத்தின் மீது அன்பு கொண்டு கூடியிருக்கிற சபை, அந்த கனிந்த அன்பில் குளிர்காய உட்கார்ந்து இருக்கிற கூட்டம் இது. இது தானாக சேர்ந்த கூட்டம் அல்ல. ஏ, நம்ம சபைக்காரிகளெல்லாம் கூப்பிடு, ஏ நம்ம ஆளுகளெல்லாம் ஒரு பக்கமாக இரு, ஏ இந்த மாதிரி கூட்டம் கிடையாது. இது அவருடைய இரத்தத்தினால் முழுமையாக கழுவி, நீரினாலும் முழுமையாக கழுவி, தீயினாலும் முழுமையாக சுத்திகரிக்கப்பட்டு தூய்மையாக்கப்பட்டு அந்த இயேசுவுக்குள் புதிதாக பிறந்த கூட்டம். ஆகையினால் அங்கே ஜாதி இல்லை, அங்கே வந்து பிரிவினை கிடையாது, அங்கே வந்து குலம் கிடையாது, கோத்திரம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இந்த கூட்டத்தில் இந்த கூட்டம் இயேசுவினுடைய கூட்டம், இயேசுவினுடைய இரத்தத்தினால் மீட்ட கூட்டம், இயேசுவினுடைய நீரினால் கழுவப்பட்ட கூட்டம். ஆகையினால் அங்க பிரிவினைக்கு இடமே இருக்கக்கூடாது. ஆகையினால பிரியமான சகோதரிகளே, நீங்க நல்லா கவனிங்க. நற்கருணையில் கூடும் பொழுதும், கம்யூனிட்டியில் கூடும் பொழுதும், ப்ராவின்ஸில் கூடும் பொழுதும், ஜென்ரலேட் அளவில் கூடும் பொழுதும், சாப்டரில் கூடும் பொழுதும், எல்லோரும் அந்த ஒரு அப்பம் ஒரு கிண்ணத்தில் பருகிய ஒரே திரு இருதய சகோதரிகள். அங்கு வடக்கென்றும் தெற்கென்றும், நாகர்கோயில் என்றும், வேலூர் என்றும், திண்டுக்கல் என்றும் எந்த பிரிவினையும் இருக்கவே கூடாது. அப்படிப்பட்ட உன்னதமான ஒரு கூட்டம் இது, இந்த திரு இருதய சகோதரிகள். அந்த திரு இருதய அன்பில் மட்டும் நான் விழுந்து வந்த ஒரு கூட்டம் இது. அதனால இந்த கூட்டத்தில் எந்த விதமான பிரிவினையும் இருக்கக்கூடாது. ஒரு அப்பத்தை ஒரு கிண்ணத்தில் நான் பருகிவிட்டு வருகின்ற பொழுது ஒரு கூட்டமாக இணைவேன், ஒன்றிணைந்து நான் பணி செய்வேன், ஒன்றிணைந்து மகிழ்ச்சியாக இருப்பேன், ஒன்றிணைந்து இருப்பேன். அதான் யூக்ரிஸ்டிக் அசம்பிளி, நற்கருணை திரு அவை, நற்கருணை திருக்கூட்டம், திருக்கூட்டம். இந்த நற்கருணைக்கு ஒரு பெயர் உண்டு, அதான் மெமோரியல்
நினைவாக்கம், மெமோரியல், நினைவாக்கம். அனாம்னெசிஸ், நினைவு கூறுதல். இந்த நர்ஸு டாக்டர்ஸ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அம்னீசியா மறத்தல், ஒரு சிலருக்கு மறந்து போகும், ஆனால் நினைவாக்கம். இன்னைக்குள்ள முதல் வாசகத்திலேயே, நேற்று உள்ள முதல் வாசகத்திலேயோ அந்த பாஸ்காவை நினைவு கூறணும். வருடம் வருடம் இது உயிருள்ள நினைவாக்கம், செத்த நினைவாக்கம் கிடையாது. அந்த நினைவாக்கம் மெமோரியல், இது பர்ச்சையில் உட்காந்து யோசிக்கிற மாதிரி கிடையாது, அந்த நினைவாக்கம் கிடையாது. சிலுவப்பாதையில் 14 ஸ்தனத்தையும் நினைவாக்கம், அந்த நினைவாக்கம் கிடையாது. இது வந்து உயிருள்ள நினைவாக்கம். மேக்கிங் பிரசன்ட் த லார்ட்ஸ் லைஃப், மினிஸ்ட்ரி, பேஷன், டெத் அண்ட் ரெசரெக்ஷன் இன் திஸ் வேர்ல்ட். அவருடைய வாழ்வையும் அவருடைய பணியையும் அவருடைய பாடுகளையும் அவருடைய இறப்பையும் அவருடைய உயிர்ப்பையும் இந்த உலகத்திற்கு உயிரோட்டம் உள்ளதாக கொண்டு வருதல், அதான் மெமோரியல். மெமோரியல் அண்ட் அனாம்னெசிஸ், இந்த மெமோரியல் ஆஃப் த பேஷன், டெத் அண்ட் ரெசரெக்ஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஆகையினால ஒவ்வொரு முறையும் நான் நற்கருணையை ஒரு நினைவாக்கமாக கொண்டாடுகின்ற பொழுது நான் உயிருள்ள சகோதரியாக இருக்க வேண்டும். உயிருள்ள, கிளாஸுக்கு போகிறேன்னா 8 மணி நேரம் ஓயாமல் டீச் பண்ணணும். ஓகே டீச்சரே, நீ அதை பாடுன்னு சொல்லி கொடு. ஏ சிஸ்டரே, அங்கே போயிட்டியா? நீ எந்திரிச்சு போய் வேலை செய், நீ எந்திரிச்சு போய் வேலை செய், நீ கிடக்காத. உயிரோட்டம் உள்ள அந்த இயேசுவுக்குள் பணி செய்கிறவள், இயேசுவின் வாழ்வை வாழ்வாக்குகிறவள், இயேசுவினுடைய பாடுகளில் பங்கேற்கிறவள், இயேசுவினுடைய இறப்பிலும் உயிர்ப்பிலும் கலந்து இந்த உலகத்தில் இயேசுவை ஒரு உயிருள்ள மனிதனாக காட்டக்கூடிய சகோதரி நீ. ஆகையினால டு மேக் இட் பிரசன்ட், அந்த இயேசுவை, வரலாற்றில் வாழ்ந்த அந்த இயேசுவை, கலிலேயா தொடங்கி நாசரேத்து அங்கெல்லாம் போயிட்டு எருசலேமில் கடைசி தன்னுடைய இறுதி துளி ரத்தத்தையும் தண்ணீரையும் சிந்திய அந்த இயேசுவை அறிக்கையிடுகின்ற பொழுது அது செத்த நினைவாக்கம் அல்ல, உயிருள்ள நினைவாக்கம். பாருங்க, எனக்கு 60 வயசாயிடுச்சு, 60 வயசுல எப்படி வீரா போட பேசுற மாதிரி அந்த உயிர் ஓட்டம் இருக்கணும் உங்களுடைய எல்லா பணியிலையும். இந்த நற்கருணைக்கு இன்னொரு பெயர் உண்டு, 6வது, அதுதான் மெமோரியல் சாக்ரிஃபைஸ், நினைவாக்க பலி. அதனால திருப்பலி, இதுதான் பழைய காலத்தில் நமக்கு கொடுத்த அந்த பெயர் திருப்பலி. அதை வந்து இப்போ வந்து நினைவாக்க பலி அப்படின்னா தான் அந்த இறையல் சரியாக இருக்கும். அந்த நினைவாக்க பலி, எதை நினைவாக்குகின்றோம்? இயேசு கிறிஸ்து கல்வாரியில் பலியான அந்த பலியை நினைவு கூர்ந்து அந்த பலியை இந்த பலிப்பீட மேடையில் கொண்டு வந்து நிறுத்தக்கூடியதுக்கு பேர் தான் மெமோரியல் சாக்ரிஃபைஸ், நினைவாக்க பலி. ரீப்ரசன்டேஷன், த ஒன்லி சாக்ரிஃபைஸ் ஆஃப் கிரைஸ்ட், த டேர்ம் ஹோலி சாக்ரிஃபைஸ் ஆஃப் த மாஸ், சாக்ரிஃபைஸ் ஆஃப் பிரேஸ், ஸ்பிரிச்சுவல் சாக்ரிஃபைஸ், பியோர் சாக்ரிஃபைஸ், ஹோலி சாக்ரிஃபைஸ், இதெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நேரம் இருக்கும்போது வாசித்து பாருங்கள், எபிரியருக்கு எழுதிய திருமுகம் 13:15 ஒன்று, பேதுரு 2:5, சங்கீதம் 116:13, மலாக்கி அந்த இறைவாக்கினர் 1:11, இதிலெல்லாம் வாசித்தீங்கன்னா இந்த பலியை பற்றி சொல்லப்பட்டிருக்கும். ஆகையினால நாம் திருப்பலிக்கு வருகின்ற பொழுது அந்த கல்வாரியில் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த பலியை அப்படியே நினைவு கூறுகிறோம். ஆக அவருடைய பலி முடிந்து விட்டது, இப்பொழுது உன்னை நீ பலியாக்கு அவருடைய இடத்தில். அந்த பலி வந்து a spiritual sacrifice, ஆன்மீக ஒரு பலி, a pure sacrifice, தூய்மையான ஒரு பலி, a holy sacrifice, அது லிவிங் சாக்ரிஃபைஸ், உயிருள்ள, கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே உயிர் போகும். 96 வயசில் அது வரைக்கும் பலி. ஆகையினால இந்த சபைக்காக எல்லாவற்றையும் இழக்க நீங்கள் தயாராக இருக்க வேண்டும், எல்லாவற்றையும் இழக்க தயாராக இருக்க வேண்டும்.
எல்லாம் சேர்த்து 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 வைக்கக்கூடாது. ஓகே. ஆறாவது த மெமோரியல் சாக்ரிஃபைஸ். ஏழாவது நற்கனைக்கு ஒரு பெயர் உண்டு, அதுதான் உணவு. உணவுனாவே எனக்கு பிடித்தமான ஒன்று, பிடித்தமான ஒன்று உணவு. ஜீசஸ் சிம்பாலிக்கலி கிவ்ஸ் ஹிம்செல்ஃப் இன் பிரெட். ஜெர்மனிக்கு போய்கிட்டு இருக்கும்போது அங்கே ஜெர்மனியில் உள்ள எங்கள் சுப்பீரியர் அந்த மார்க்கெட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு திஸ் இஸ் த பிரெட் ஷாப் அப்படின்னு காட்டுறாரு. அது ஒரு மைலுக்கு இருக்குது, அவ்வளவு பிரெட் வச்சுருக்குறாங்க. திஸ் இஸ் டிப்பிக்கல் ஆஃப் ஜெர்மனி அப்படிங்கிறாரு. அவ்வளவு விதவிதமான பிரெட்டு, பலவிதமான தானியங்களை வைத்து செய்யப்பட்ட பிரெட்டு, பலவிதமான சைஸு, பலவிதமான அந்த ருசி. உணவு உலகத்தில் நம்ம ஒரு தோசை மாவு வச்சுக்கிட்டு எத்தனை சுற்று சுற்றுறோம். வெங்காய தோசை, முருகல் தோசை, பொடி தோசை, ஆனியன் தோசை, எண்ணெய் தோசை, கல் தோசை, என்னென்ன தோசையெல்லாம் உருட்டுறீங்க, முட்டை தோசை. உங்களுக்கெல்லாம் கையில் காப்பு போடணும் இந்த தோசை சுடுறவங்களுக்கெல்லாம். ஓகே, நல்லா இருங்க. த மீல், உணவு. ஜீசஸ் சிம்பாலிக்கலி கிவ்ஸ், திஸ் இஸ் மை பாடி, டேக் அண்ட் ஈட். This is my blood, take and drink. தன்னை உணவாக கொடுக்கக்கூடிய இடம்தான் நற்கரணை. Our God is a feeding God. உணவூட்டுகிற கடவுள். ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை மடியில் வைத்து உணவு ஊட்டுவது போல, தன்னையே உணவாக்கி ஊட்டுவது போல, இயேசு கிறிஸ்து நம்மை எல்லாம் நற்கரணைக்கு அழைத்து உணவு ஊட்டுகிற ஒரு கொண்டாட்டம் தான் நற்கரணை, மீல். ஆகையினால அதனால சிஸ்டர் என்ன செஞ்சு வச்சிருக்கிறீ அப்படி கேட்கக்கூடாது. சிஸ்டர் நான் உங்களுக்கு இதை செஞ்சு வச்சிருக்கிறேன், உங்களுக்கு பிடிக்கிற அந்த சுண்டவத்தல் போட்டு வெள்ளப்பூடு போட்டு அந்த கொஞ்சம் அப்படியே அதில் சீரக மஞ்சள் தேங்காய் லேசாக அரைச்சி அப்படியே போட்டு அதை அப்படியே கொதிக்க வச்சு நல்லெண்ணெயை கொஞ்சம் தூக்கி ஊற்றி அதை அப்படியே வத்த வச்சு வச்சுருக்கேன், சோறில் போட்டு பெனஞ்சு தின்னுங்க, அப்படி இருக்கும். இதுதான் உணவூட்டுகிற சகோதரி. சிஸ்டா ஏழு முட்டை எடுத்து வைங்க எனக்கு தின்னுட்டு, அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் ஒத்து வராது. உணவு ஊட்டுகிற சகோதரியாக இருக்கணும். எட்டாவது நற்கரணைக்கு ஒரு பிரசன்ஸ். அது வந்து இறைவனுடைய பிரசன்னா. ஜீசஸ் இஸ் ரியலி ட்ரூலி சப்ஸ்டான்ஷியலி பிரசன்ட். உண்மையாகவே அவர் பிரசன்னமாக இருக்கிறார். அப்பத்தில் அந்த ரசத்தில் அவருடைய தெய்வீக தன்மையோடும் இறைத்தன்மையோடும் அவர் பிரசன்னமாக இருக்கிறார், இயேசு கிறிஸ்து. ஸோ அவருடைய பிரசன்னத்தை கொண்டாடுகிற இடம்தான் நற்கரணை. அங்கே போனோடனே அந்த அசம்பிளி கூட்டத்தில் அவர் பிரசன்னமாக இருக்கிறார். என் சகோதரியில், என் சகோதரனிடம் பிரசன்னமாக இருக்கிறார். அந்த குருவானவரில் பிரசன்னமாக இருக்கிறார். அந்த வார்த்தை வாசிக்கின்ற பொழுது அதில் பிரசன்னமாக இருக்கிறார். அந்த ஏழையில் பிரசன்னமாக இருக்கிறார். அந்த அப்ப ரசத்தில் அவருடைய பிரசன்னம் நற்கரணை முழுவதும் நிரம்பி இருக்கிறது. ஆகையினால அந்த எழுந்தருளி ஏற்றத்தில் மட்டும்தான் பிரசன்னமாக இருக்கிறாரா? அது அதிமிகு பிரசன்னம், அதிமிகு பிரசன்னம். காரணம் அவருடைய உடலோடும் இரத்தத்தோடும் தசையோடும் ஆன்மாவோடும் இறைத்தன்மையோடும் மனித தன்மையோடும் முழுமையாக பிரசன்னமாயிருக்கு. ஆகையினால நற்கரணைக்கு இன்னொரு பேர் பிரசன்னம், உடனிருப்பு. உடனிருப்பு ஒன்பதாவது நற்கரணைக்கு இன்னொரு பேர் கம்யூனியன், ஒன்றிப்பு. இந்த ஃபஸ்ட் கம்யூனியன் எல்லாரும் சொல்கிறாங்க. அந்த ஃபஸ்ட் கம்யூனியன் இயேசுவோடு முதல் முறையாக ஒன்றிக்கக்கூடிய அந்த நேரம், முதல் ஒன்றிப்பு. அந்த ஒன்றிப்பு, நான் எதை உண்கிறோமோ, நான் எதை உண்கிறேனோ அதாகவே மாறுகிறேன். நற்கரணையில் எதை உண்கிறேன், இயேசு கிறிஸ்துவை உண்கிறேன், இயேசுவாகவே மாறுகிறேன். ஓகே, ஆகையினால தான் அந்த நற்கரணை உண்ட பிறகு ஒரு 20 நிமிஷமாவது ஆடாமல் அசையாமல் உட்கார்ந்துருக்கணும்.
அவர் என்னுடைய நாடியோடும் நரம்போடும் ரத்தத்தோடும் தசையோடும் உடலோடும் ஒட்டிய பிறகுதான் எந்திரிச்சு அந்த இடத்த விட்டுட்டு போகணும். ஒரு சில நற்கதை வாங்கினோடனே நடந்து குப்பு குப்பு குப்புன்னு போயிடுவாங்க. ரோமாபுரியில் அந்த காலத்தில் ஃபிலிப்பு நரி அப்படின்னு ஒரு புனிதர் இருந்தார். அந்த பங்கு ஏழை ஏழை அந்த ஸ்லம்ல வேலை செஞ்சவர் ரோம் நகரில். அந்த ஃபிலிப்பு நரி திருப்பலி ஆற்றுகின்ற பொழுது ஒருத்தர் நன்மை வாங்கிட்டு அப்படியே போயிட்டார் நடந்து. அப்போ ஃபிலிப்பு நரி என்ன செஞ்சார், ரெண்டு ஆல்ட்டர் பாய்ஸை கூப்பிட்டு இந்த ரெண்டு மெழுகு துணியை எடுத்துக்கிட்டு அந்த போகிறாரு பார், அவர் பின்னாடியே 20 நிமிஷம் நடங்க. அவர் கூட 20 நிமிஷம் இருந்துட்டு திருப்பி வந்திருக்கான்ட்டார். இவங்க மெழுகு துணியை பிடிச்சிட்டு தூக்கிட்டே போயிட்டே இருக்காங்க. பிறகு அந்த ஆள் திரும்பி திரும்பி பார்க்குது, ஏண்டா என் கூட இல்லை ஃபாதர் ஃபிலிப்பு நரி உங்கள் கூட ஒரு 20 நிமிஷம் இந்த மெழுகு துணியை பிடிச்சிக்கிட்டே போச்சுனாரு அப்படின்றாங்க. அப்போ அவர் திரும்பி மறுபடியும் கோயிலுக்கு வர்றார். வந்து ஃபாதர் என்ன இந்த ரெண்டு பசங்க ஏன் பின்னாடியே சுற்றிட்டு வராங்க, அதாவது நீங்கள் நற்கருணை உட்கொண்ட பிறகு அந்த நற்கருணை அப்பத்திலும் ரசத்திலும் அவருடைய பிரசன்னம் உயிருள்ள பிரசன்னம் 20 நிமிடங்களுக்கு இருக்கிறது. காரணம் அந்த உண்ட அப்பமும் ரசமும் 20 நிமிடம் கழித்து ஜீரணித்து விடும். அந்த ஜீரணித்த பிறகு அது உணவல்ல, அது உணவாக இருக்கும் வரை அதில் பிரசன்னமாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார், ஆகையினால தான் உட்காரணும் அப்படின்னு சொன்னார். ஆகையினால பிரியமான சகோதரிகளே, நற்கருணை உண்ட பிறகு ஆடாமல் அசையாமல் இருங்க. இந்த மியூசிக்கெல்லாம் டொங்கு டொக்கு டொங்கு டொக்கு டொங்கு டொக்கு டொங்கு டொக்கு அப்படி மியூசிக்கெல்லாம் போட்டால் வாங்கின அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய திருவுடலும் அபாஷனாக கீழே டுபுக்குன்னு போயிடும். ஆகையினால அவர் உள்ள அவர் உங்களுக்குள் உருவாக வேண்டுமென்றால், உங்களுக்குள் உருவாக வேண்டுமென்றால் அமைதியாக இருக்கணும். கொஞ்சம் அமைதியான மியூசிக் செம்மறிந்துக்கு அப்படியே அப்படியே அவரோடு ஒன்றிக்கிற அப்படி பாட்டா போடணும். வரும் ஆண்டவரே வரும், வரும் ஆண்டவரே வரும், தங்கும் ஆண்டவரே தங்கு, எங்க தங்க ஓடிடுவார். அதனால ஆடாம அசையாத ஒரு பாட்டு பாடணும் கம்யூனியன் டயத்தில். கம்யூனியன் முதல்ல பாட்டே பாடக்கூடாது, மியூசிக் மட்டும் போடணும். அழா ஜென்டிலா ஜென்டிலா யூ ஆர் த பிரெட் ஆஃப் லைஃப் அப்படி நல்ல நல்ல பாட்டாக இருக்குது கிளாசிக்கல் மியூசிக். அப்படியே ஜென்டிலாக போடும்போது அந்த நற்கருணையை உண்டது அப்படியே அவராகவே மாறுகிறோம். கம்யூனியன் ஒன்றிப்பு, ஓகே, ஷேரிங் இன் த பாடி அண்ட் பிளட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அவ்வாறு ஒன்றித்த பிறகு எந்த விதமான பிரிவினையும் வெளியில் வந்த பிறகு இருக்கக்கூடாது. அதே ஒன்றிப்பு, மூணு சகோதரியும் தான் மூவரும் கடவுளாக ஒன்றித்திருக்கணும். ரெண்டு சகோதரியும் தான் ரெட்டை குழாய் துப்பாக்கியை போல ரெண்டு பேரும் இணைந்தே இருக்கணும். ஆகையினால எந்த பிரிவினையும் இருக்கக்கூடாது. அங்க ஒன்றிப்பு, ஒரே அப்பத்தில் ஒரே கிண்ணத்தில் ஒன்றித்த பிறகு கம்யூனிட்டியில் வந்த பிறகும் ஒன்றிப்பு இருக்கணும். ஒன்றிப்பு. இந்த நற்கருணைக்கு இன்னொரு பெயர் உண்டு, நியூ அண்ட் எவர்லாஸ்டிங் கவனன்ட், புதிய நித்தியத்திற்குமான உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை என்றால் உறவு, பெரித் பெரித், அதுதான் நான் முதலே சொன்னேன். ஒன்றுமில்லாமையில் இருக்கையில் அவர்களோடு உறவு கொண்டார், அகதிகளாய் அலைந்த பொழுது அவர்களோடு உறவு கொண்டார், பிறகு மோயிசன் காலத்தில் அந்த ஆட்டை வெட்டி இரத்தத்தை பீடத்தின் மீதும் அந்த மீதியான இரத்தத்தை மக்கள் மீதும் தெளித்து ஒரு உடன்படிக்கை செய்தாய், நீ என் மக்களாயிருப்பாய், நான் உன் கடவுளாயிருப்பேன் என்று அந்த உறவை கொண்டாடுகின்ற இடம்தான் நற்கருணை. அந்த உறவை உடைத்து 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 அந்த உறவை நொறுக்கி சூக்கு நூறாக நொறுக்கி சின்ன வினமாக்குனாங்க பழைய ஏற்பாடு பூரா. அந்த புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து ஒரு புதிய உடன்படிக்கை செய்கிறார் சிலுவையில். ஆட்டு ரத்தத்தினாலோ மாட்டு ரத்தத்தினாலோ காளை ரத்தத்தினாலோ அல்ல, தன்னுடைய சொந்த ரத்தத்தினால் ஒரு புதிய உடன்படிக்கை, ஒரு புதிய உறவை அதில் எழுதுகிறார், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு. ஆகையினால இது ஒரு
நித்தியத்திற்குமான ஒரு உறவின் கொண்டாட்டம். நியூ அண்ட் எவர்லாஸ்டிங் கவனன். 11 இதற்கு ஒரு பெயர் உண்டு, அந்த பெயர் பாஸ்கல் மிஸ்ட்ரி. பாஸ்கல் மிஸ்ட்ரி அப்படின்னா செலப்ரேஷன் ஆஃப் டெத் அண்ட் ரெசரெக்ஷன். இந்த நாட்களில் பாஸ்கா விழாவை பற்றி முதல் வாசகத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த பழைய ஏற்பாட்டில் கடைசியான அந்த 10வது வதை, அந்த முதல் பிறக்கின்ற குழந்தையை கொள்கின்ற அந்த நேரம், இந்த இஸ்ரேல் மக்கள் ஆட்டுக்குட்டியை எடுத்து அதை வெட்டி அதனுடைய இரத்தத்தை நிலையில் தடவி அவர்கள் காத்திருப்பார்கள். அந்த தேவதூதன் அந்த வீட்டை கடந்து செல்வான். கடத்தல், இதெல்லாம் எந்த காலத்தில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் உங்கள் பிள்ளைகளுக்கு, கடத்தல். ஓகே, அந்த அந்த கடத்தல் பாஸ்கா, அந்த இறப்பிலிருந்து உயிர்ப்புக்கு கடந்து செல்லுதல், அந்த அடிமைத்தனத்திலிருந்து உரிமை குடிமக்களாக பாலும் தேனும் பொழியும் அந்த தேசத்தை அபகரிக்க எழுந்து செல்லுதல், ஒரு கடத்தல். அந்த அந்த பாஸ்கா உணவை உண்ணுகின்ற பொழுது இயேசு அப்பத்தை எடுத்து, இது என் உடல், இது என் ரத்தம் என்று ஒரு புதிய பாஸ்காவை கொண்டாடுகிறார். அந்த புதிய பாஸ்கா அவருடைய இறப்பையும் உயிர்ப்பையும் கொண்டாடுகிறது. ஆகையினால் ஒவ்வொரு நாளும் நான் செத்து செத்து பொழைக்கணும் சபையில், செத்து செத்து, டைங் அண்ட் ரைசிங், டைங் அண்ட் ரைசிங். உயிர் உயிர் உயிரை எடுக்கக்கூடாது, மற்ற சகோதரிகளுடைய உயிரை எடுக்கக்கூடாது, அவர்களுக்காக உயிரை கொடுத்து எழணும், உயிரை கொடுத்து எழணும், உயிரை கொடுத்து எழணும். இட்ஸ் எ நியூ பாஸ்ஓவர், பாஸ்கல் மிஸ்ட்ரி அப்படின்னா இரத்தல் உயிர்த்தல், இரத்தல் உயிர்த்தல், கடத்தல், கடந்து போகுதல், ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு போகுதல். அதைத்தான் நம்ம நற்கரணையில் கொண்டாடுறோம், இயேசு கிறிஸ்துவினுடைய இறப்பு உயிர்ப்பை. இதற்கு இன்னொரு பெயர் உண்டு நற்கரணைக்கு, ஆ டெய்லி பிரெட், எங்களுடைய அன்றாட உணவு. ஆர் டெய்லி பிரெட், அதுக்கு பிரெட் ஆஃப் ஏஞ்சல், வானதூதர்களுடைய அப்பம், பிரெட் ஃப்ரம் ஹெவன், வானினின்று இறங்கி வந்த அப்பம், மெடிசன் ஆஃப் இம்மார்டாலிட்டி, சாஹா வரம் தரும் மருந்து, அருமருந்து, அருமருந்து அதற்கு. ஆகையினால் அவர் டெய்லி பிரெட் அப்படின்னா அந்த ஆதி திருச்சபையில் அவர்களுடைய அன்றாட உணவு அந்த பிரெட்டு, அந்த பிரெட்டை தான் அவங்க எடுத்துகிட்டு வந்தாங்க, அந்த அப்பத்தை காணிக்கையாக கொடுத்தாங்க, அந்த கப், அந்த காணிக்கை, அந்த அவர்களுடைய அனுதின உணவை வாங்கி அவர்கள் இறைவனுக்கு நன்றி கூறி அதை பிட்டு உண்டார்கள். அந்த பிடுகதி அவருடைய பிரசன்னம் இறங்கியது, அவர் டெய்லி பிரெட். ஆகையினால ஒவ்வொரு முறையும் எல்லா சகோதரிகளும் ஒன்றிணைந்து உணவை பரிமாறிய பிறகு எல்லாரும் உட்கார்ந்த பிறகுதான் சாப்பிடணும், உட்கார்ந்த பிறகுதான் சாப்பிடணும், உட்கார்ந்த பிறகு ஒரு கை நிறைய, கை நிறைய சோறு சாம்பார், இல்லைன்னா சோறு கறி, இல்லைன்னா சோறு மீன், இல்லைன்னா சோறு எதையாவது பிணைஞ்சு இப்படி கையில் எடுத்துக்கிட்டு எல்லாரும், ஆண்டவரே அனைத்துலையின் இறைவா உம்மை போற்றுகிறோம், 6 மணி நேரம் உழைச்சிட்டு வந்திருக்கோம், அந்த உழைப்புக்கு எங்களுக்கு நீர் கொடுத்த இந்த உணவுக்காக நன்றி செலுத்துகிறோம், ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம், இது எங்களுடைய அன்றாட உணவு, இந்த அன்றாட உணவிற்காக எங்களை. ஆகினால இந்த வேலை செய்யாமல் வீட்டுக்குள்ளேயே உக்காந்துருக்காங்கல்ல, இந்த நற்செய்தி பணிக்கு போகிறேன், சமூக பணிக்கு போகிறேன் அப்படின்ட்டு டிவி பார்த்துக்கிட்டே உக்காந்துருக்காங்கல்ல, சாயந்தரம் ஆன உடனே அவங்க இவங்கெல்லாம் 8 மணி நேரம் நற்செய்தியை வீட்டில் உக்காந்து வாசிக்கணும், 8 மணி நேரம் வாசித்தா அதுதான் உங்களுடைய உழைப்பு. சும்மா உக்காந்துட்டு படுத்துக்கிட்டு அங்கே போன உடனே பைபிளை பரட்டின உடனே ஏதோ கிளிக் சோசியம் பார்க்குற மாதிரி பைபிளை திறந்துக்கிட்டு வாயில் வந்ததெல்லாம் அள்ளி விட்டுட்டு வந்துடுறது, அது நற்செய்தி பணி இல்லை. உன்னை நற்செய்தி பணிக்க, உங்கள் சபையினுடைய அந்த தொடக்க அந்த சட்ட நூல்லாம் பார்த்தா நற்செய்தியை அறிவிக்க, அந்த நற்செய்தியை அறிவிக்கிறது அப்படின்னு சொன்னால் உழைக்கணும், முதல்ல அந்த நற்செய்தி எடுத்து வாசிக்கணும், அதுதான் உங்களுடைய உழைப்பு. அதுக்கப்புறம் தான் சாயந்தரம் போய் 4 பேருக்கு நற்செய்தி சொல்லணும். அந்த உழைப்பு தான் உங்களுடைய அனுதின உணவு, அவர் டெய்லி பிரெட். அந்த அவர் டெய்லி பிரெட் அந்த அதை தான் கொண்டு வரும். அந்த உணவு
வானினின்று இறங்கி வந்த உணவு. அந்த உணவு அந்த வானத்தில் உள்ள ஏஞ்சல்ஸ் உண்கின்ற உணவு. அந்த உணவு சாகா வரமுள்ள உணவு. அது நம்முடைய அனுதின உணவு. சரி, ஆர் டெய்லி பிரெட். 13, இந்த நற்கண்ணைக்கு இன்னொரு பெயர் உண்டு, அதுதான் ஹோலி மாஸ். த ஹோலி மாஸ், மாஸ்னா மிஸ்ஸா, லாட்டின்ல மிஸ்ஸா. மிஸ்ஸா அப்படின்னு சொன்னால் டு பி சென்ட், அனுப்பப்படுகிறது என்று அர்த்தம். அதைத்தான் அந்த நற்கண்ணை கொண்டாட்டத்தின் கடைசியில் வச்சிருக்கிறோம். என்னது வச்சிருக்கிறோம்? கோ, த மாஸ் இஸ் சென்டட், யூ ஆர் சென்ட் ஃபார். சென்று வாருங்கள்லாம் கிடையாது, செல்லுங்கள். கோ, அப்பத்தை எடுத்தோம், நன்றி சொன்னோம், உடைத்தோம், பகிர்ந்தோம். 4 செயல் செஞ்சுருக்கோம். எடுத்தல், நன்றி கூறுதல், உடைத்தல், கொடுத்தல். அந்த 4 செயல்களையும் இயேசு தன்னுடைய வாழ்க்கையில் அந்த ராப்போசனத்தில் செய்தார். அதுக்கடுத்து வாழ்க்கையில் செய்தார், அதுக்கடுத்து போயிட்டார். ஆகையினால் இந்த 20 நிமிஷத்துலேயே, அரை மணி நேரத்துலேயே, ஒரு மணி நேரத்துலேயே, 1.5 மணி நேரத்துலேயே அப்பத்தை எடுத்தல், நன்றி கூறுதல், உடைத்தல், கொடுத்தல் முடிஞ்சு போச்சு. இப்போ போ, இந்த அப்பம் நான், அவரை உண்ட நான் அவராக மாறியிருக்கிறேன், அவருடைய அப்பமாக மாறியிருக்கிறேன். நான் இந்த உலகத்திற்கு இப்போ போனோம். அனுப்பப்படுதல், மிஸ்ஸா, கோ, போ. அங்கே உட்காந்துட்டு அந்த தொட்டு கும்பிட்டோம், இதை கொட்டு கும்பிட்டோம், அந்த புனிதருக்கு இந்த ஜெபம் சொன்னால் இதுக்கு எல்லாம் மறந்துடுவீங்க. அப்போ ஸோ சென்ட், மிஸ்ஸா, ஹோலி மாஸ். மாஸ் அப்படின்னா அனுப்பப்படுதல். இந்த பணி செய்து அந்த 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 இந்த இப்போ டிரான்ஸ்ஃபர் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் அனுப்பப்படுதல். யூ ஆர் சென்ட், ஓகே. திண்டுக்கல்லிலிருந்து யூ ஆர் அனுப்பப்படுதல், வேலூரிலிருந்து அனுப்பப்படுதல், பத்தியாவரத்திலிருந்து அனுப்பப்படுதல். யூ ஆர் சென்ட், கோ, போன்னு சொல்லிட்டாங்கன்னா போயிடணும். நான் இங்கே தான் இருப்பேன், இங்கே தான் இருப்பேன், ஃபெவிகோலை போட்டுட்டு உக்காந்துருப்பேன். அந்த ஃபெவிகோலெல்லாம் போட்டுட்டுலாம் உட்காரக்கூடாது. அனுப்பப்பட்டு விட்டால் போகணும், அதான் நற்கண்ணை. யூ ஆர் சென்ட் ஆன் அ மிஷன். அதுக்கடுத்து இந்த நற்கண்ணைக்கு இன்னொரு பேர், த மோஸ்ட் பிளஸட் சாக்ரமெண்ட். த மோஸ்ட் பிளஸட் சாக்ரமெண்ட், அதிமிக தூய்மையான ஒரு அருள் அடையாளம். இந்த மோஸ்ட் பிளஸட் சாக்ரமெண்ட், பிகாஸ் இட் இஸ் அ சாக்ரமெண்ட் ஆஃப் சாக்ரமெண்ட். எல்லா அருள் அடையாளங்களுக்கும் இது பெரியது. த யூக்ரிஸ்டிக் ஸ்பீசஸ் ரிவியர்ட் இன் த டேபர்நேக்கிள் அண்ட் ரிசர்வ்ட் இன் த டேபர்நேக்கிள் or design this name, most blessed, and the நற்கண்ணை பேழையில் இருக்கிறது, the most blessed sacrament. ஆகையினால் திருச்சபையில் அந்த நற்கண்ணை பேழைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். எல்லா கான்வென்ட்லேயும் இந்த நற்கண்ணை பேழை இருக்கிறது. அதற்குள் இருப்பது த மோஸ்ட் பிளஸட் சாக்ரமெண்ட், அதிமிக மகிமைக்குரிய, உன்னதமான, புகழுக்குரிய, போற்றுதலுக்குரிய, வழிபடுதலுக்குரிய ஒருவர் அங்கு இருக்கிறார், எனக்காக இருக்கிறார். அந்த பிளஸட் சாக்ரமெண்ட். ஆகையினால் ஒவ்வொரு முறையும் உண்ணுகின்ற பொழுது, உணவு முடிஞ்சு கையெல்லாம் கழுவி தொடச்ச பிறகு ஒரு விசிட்டு, ஒரு சின்ன விசிட்டு, நல்ல பழக்கம். நொவிஷியத்தில் சொல்லி கொடுத்துருப்பாங்க, அந்த நொவிஷியத்தை விட்டு படிக்கட்டை வெளியேறணும்னா எல்லா பழக்கத்தையும் மறந்து மண்ணாயிடுறது. ஒவ்வொரு நாவிஸ் மிஸ்டரும் நெஞ்சில் அடிச்சுக்கிடுவான், இதை நான் சொல்லிக் கொடுத்தேனே, இதை நான் சொல்லிக் கொடுத்தேனே, இதை சொல்லிக் கொடுத்தேனே, சொல்லிக் கொடுத்தேனேன்னு. அதை கம்யூனிட்டி போனோடனே, எவன் இவளுக்கு நாவிஸ் மிஸ்டர்ஸ், எவன் இவளுக்கு சொல்லிக் கொடுத்தா, அந்த நற்கண்ணைக்கு முன்னாடி போக மாட்டேங்கிறா, தலையை வணங்க மாட்டேங்கிறா, அந்த பக்கமே பார்க்க முடிய மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிட்டியில். இங்கே வந்தால் ஃபார்மேஷன், நான் சொல்லிக் கொடுத்தேனே, நான் சொல்லிக் கொடுத்தேனே, நான் சொல்லிக் கொடுத்தேன். எது உண்மை? ரெண்டும் உண்மை. நீ சொல்லிக் கொடுத்ததும் உண்மை, அங்கே போய் விசிட் பண்ணாமல் இருக்கிறதும் உண்மை. என்ன செய்யுது? இதான் நம்ம பிள்ளைய. இப்படிப்பட்ட பிள்ளைகளை வச்சு தான் ஆண்டவர் திரியிறதைய சபையை கட்டி எழுப்புறார். நல்லா இருக்கட்டும். என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நற்கர்ணை பேழை இருக்கிற ஒவ்வொரு கான்வென்ட்லேயும் ஒரு 5 முறையாவது அதை சந்திக்க வேண்டும். ஒரு 5 முறையாவது சந்திக்க வேண்டும். த மோஸ்ட் பிளஸட் சாக்ரமெண்ட். 5வது, இந்த நற்கண்ணைக்கு
ஒரு பேர் உண்டு அதுக்கு பேர் தான் வயாட்டிகம் அப்படினா பயணத்தின் உணவு இந்த உலகத்தில் நாம் அனைவரும் கடவுளை நோக்கி பயணம் செய்கின்றோம் அந்த பயணத்தில் களைப்புறுகின்ற பொழுது உண்ணக்கூடிய அந்த உணவு வயாட்டிகம் அந்த நோயாளிகள் இறக்கும் தருவாயில் இருக்கின்ற பொழுது சுய நினைவோடு இருக்கின்ற வேளையில் உணவு உண்ண அவர்களுக்கு தகுதியாக இருக்கின்ற வேளையில் அவர்களுக்கு அந்த நோயில் பூசுதல் என்ற அருள் அடையாளத்தை கொடுத்து அவர்களுக்கு நற்கண்ணை கொடுக்கிறது அந்த நற்கண்ணைக்கு பேர் தான் வயாட்டிகம் வயாட்டிகம் பயணத்தின் உணவு கடவுளை நோக்கி நீ பயணம் செய்கின்றிருக்கிறாய் இதை உண்டு தெம்படைந்து அவற்றை போ அப்படின்னு சொல்றது அதனால யூக்ரிஸ்ட் இஸ் த சாக்ரமெண்ட் ஆஃப் பாசிங் ஓவர் ஃப்ரம் டெத் டு லைஃப் ஃப்ரம் திஸ் வேர்ல்ட் டு த ஃபாதர் இந்த உலகத்திலிருந்து தந்தையிடம் செல்கின்ற பொழுது கடைசியாய் நான் உண்ணக்கூடிய உணவு நற்கர்ணை வயாட்டிகம் 16 இந்த நற்கர்ணைக்கு பெயர் டிவைன் லிட்டர்ஜி புனிதமான ஒரு வழிபாடு எத்தனையோ வழிபாடுகள்லாம் இருக்குது வீடை மந்திரிக்கிறது கூட தான் ஒரு வழிபாடு ஓகே உங்கள் ஸ்கூலை மந்திரிக்கிறது ஒரு வழிபாடு அடித்தளம் போடுறது வழிபாடு the holy and divine liturgy because the church is the whole liturgy finds its center திருச்சபை எல்லோரும் ஒன்றாக கூடுகிறது இப்போ வள்ளியூர்லேருந்து அப்படியே போனோம்னா அணக்கரை வரும் அணக்கரையில் அந்த சாமியார் ஒரு மூணு பேரை வச்சு அது மூணு பேரும் திரியுதய சகோதரிகள் அவங்கள வச்சு பூச வைக்கிறார்னா இந்த அகில உலகமும் கொண்டாடுகிறது என்று அர்த்தம் ஓகே இட் இஸ் அ டிவைன் லிட்டர்ஜி புனிதமான வழிபாடு அந்த வழிபாடு அகில உலகத்தையும் அடக்கியது அந்த மூணு பேரும் ஒரு சாமியார் மட்டும் கிடையாது அதனால தான் இந்த வழிபாடு வாரத்திற்கு ஒரு முறையாவது எல்லாரும் போகணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறது த ஹோல் சர்ச் டேக்ஸ் பார்ட் Divine liturgy. 17. The sacred mysteries. குருவானவர் அப்ப ரசத்தை வசீகரம் செய்துவிட்டு அவர் சொல்லக்கூடிய வார்த்தை நம்பிக்கையின் மறை பொருள் பழசு விசுவாசத்தின் மறை பொருள் இந்த sacred mysteries. அப்பம் அப்பமாக இருக்கிறது ரசம் ரசமாக இருக்கிறது ருசிக்கின்ற பொழுது அப்ப ருசி ருசிக்கின்ற பொழுது ரச ருசி ஆனால் அது இயேசுவின் திருவுடல் திரு ரத்தம் அப்படி அதான் மறை பொருள் அந்த அப்பத்தின் குணங்களுக்குள்ளும் ரசத்தின் குணங்களுக்குள்ளும் இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசன்னம் மறைந்திருக்கிறது அந்த மறைந்திருத்தலின் மீது கொள்கிற நம்பிக்கை விசுவாசம் ஆக ஒவ்வொரு முறையும் நற்கண்ணைக்கு செல்கின்ற பொழுது நாம் நம்ம அந்த நம்பிக்கையை எக்ஸசைஸ் பண்ணணும் பயிற்சி செய்யணும் அதில் ஆண்டவர் இருக்கார் 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 எப்படி இருக்கார் பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் அவர் இருக்கிறார் 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 எப்படி இருக்கார் அவருடைய வார்த்தையை அந்த குருவான அவர் உச்சரிக்கிறார் ஆகையினால் இருக்கிறார் இருக்கிறார் ஒரு நாள் அவரை நான் முகமுகமாக தரிசிப்பேன் அப்பத்திலும் ரசத்திலும் அந்த அப்ப குணங்களுக்குள்ளும் ரச குணங்களுக்குள்ளும் மறைந்திருக்கிற அந்த ஆண்டவரை நான் ஒரு நாள் தரிசிப்பேன் என்ற நம்பிக்கையில் வாழ்வது விசுவாசத்தின் மறைப்பொருள் த சேக்ரட் மிஸ்ட்ரி 18 த சாக்ரமெண்ட் ஆஃப் லவ் அன்பின் அருள் அடையாளம் பெனடிக்ட் 16 அவர் அதான் இதை அறிக்கையிட்டார் நக்கர்னை அன்பின் அடையாளம் தந்தை மகனை அன்பு செய்கிறார் மகன் தந்தையை அன்பு செய்கிறார் அந்த தந்தையிலிருந்து தூய ஆவி புறப்படுகிறார் அந்த அந்த அன்பை கொண்டாடுகின்ற இடம் நற்கண்ணை அந்த கல்வாரி மலை மீது இந்த உலகம் அனைத்தையும் இருக்கரங்களை விரித்து இதோ நான் என் உயிரை கொடுத்து உன்னை அன்பு செய்கிறேன் என் ரத்தத்தை சிந்தி உன்னை அன்பு செய்கிறேன் என் இதயத்தை திறந்து அன்பு செய்கிறேன் என்று சொன்ன அந்த அன்பின் அடையாளம் நற்கர்ணை அந்த அன்பை கொண்டாடக்கூடிய இடம்தான் நற்கர்ணை இட்ஸ் அ சாக்ரமெண்ட் ஆஃப் லவ் 19 இட்ஸ் அ சாக்ரமெண்ட் ஆஃப் மர்சி இரக்கத்தின் அடையாளம்
இன்னைக்கு பாருங்க டிவைன் மர்சி அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அந்த இறக்கத்தை ஒரு டயத்துக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. 3 மணிக்கு காலையில் ஒரு 3 மணிக்கு, சாயந்தரம் ஒரு 3 மணிக்கு. அந்த 3 மணிக்கு மட்டும்தான் இறக்கமா இன்னைக்கு சொல்லுது. ஒளி ஒளி காலமும் அவருடைய இறக்கம் இருக்கும், அவருடைய பேரன்பு நித்தியத்திற்கும், ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன் எப்பொழுதும். இயேசு பிறப்பதற்கு 18 நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி அபிரகாமை அழைத்தார். அபிரகாம், ஈசாக், யாக்கோப்பு, யோசேப்பு, மோயிசன், நீதிபதிகள், அரசர்கள், இறைவாக்கினர்கள், இயேசு. 18 நூற்றாண்டு அவருடைய இரக்கம் இருந்தது, எல்லா நேரத்திலும் இருந்தது. அதுக்கடுத்து இயேசு இப்போ உயிர்த்த பிறகு ஒரு 21 நூற்றாண்டு. 21 நூற்றாண்டும் அந்த இரக்கத்தை கொண்டாடக்கூடிய இடம் நற்கருணை. நற்கருணை இரக்கத்தின் அருள் அடையாளம். நற்கருணையில் நுழைந்தவுடனே ஆண்டவரே இரக்கமாயும், கிறிஸ்துவே இரக்கமாயும், ஆண்டவரே இரக்கமாயும், கிறிஸ்துவே இரக்கமாய், அவருடைய இரக்கத்தை வேண்டுகின்ற ஒரு இடம். சாக்ரமெண்ட் ஆஃப் மர்சி. ஓகே, த மர்சி இஸ் ஃப்ளோயிங் த்ரூ த யூக்ரிஸ்ட். அந்த நற்கருணையில் அது ஆறாக பெருக்கெடுத்து ஓடுகிறது. எங்கெங்கெல்லாம் நற்கருணை கொண்டாட்டம் கொண்டாடப்படுகிறதோ அங்கெல்லாம் அவருடைய இரக்கம் பாய்ந்து ஓடுகிறது. ஆகினால 10 நூற்றாண்டு திருச்சேயில 10 நூற்றாண்டு அந்த பாவ அறிக்கையை செய்கிற அருள் அடையாளம் கிடையாது. நற்கருணையில் தான் அவர்கள் தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டார்கள். ஆகையினால தான் வந்து உடனே எல்லாம் அல்ல இறைவனிடம், என் சகோதர சகோதரிகள் ஆகிய உங்களிடம் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன் என்று பாவ அறிக்கை செய்கின்ற இடம் நற்கருணை. அந்த 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 இடத்தில் அவருடைய இரக்கம் உன் மீது இறங்கு. எல்லாம் அல்ல இறைவன், நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை போக்கி நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து, அது 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 இட்ஸ் அ சாக்ரமெண்ட் ஆஃப் மர்சி. 20வது சாக்ரமெண்ட் ஆஃப் லிபரேஷன். அந்த பழைய ஏற்பாட்டில் எகிப்திலிருந்து ஆண்டவர் அந்த அடிமைத்தனத்திலிருந்து மக்களை விடுவித்து வந்த அந்த நிகழ்ச்சி, அந்த விடுதலை, அது பழைய ஏற்பாட்டினுடைய மைய நிகழ்ச்சி. அந்த அந்த லிபரேட்டிவ் ஈவெண்ட் அதே தான் இந்த புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தது. அந்த சிலுவையில் அந்த விடுதலையை தான் நாம் நற்கருணையில் கொண்டாடுகிறோம். எனவே இட் இஸ் அ சாக்ரமெண்ட் ஆஃப் லிபரேஷன். 20 பெயர் இருக்கு. 20 பெயரையும் ஒன்று விடாமல் எழுதி அழகாக அதுக்கு தமிழ் நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தி விளக்கம் கொடுப்பவர்களுக்கு 1000 ரூபாய். அதற்கு பிறகும் கோவாவை சுற்றி பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. எழுதுங்க. பிறகு இந்த இந்த முதல் தியான சிந்தனையை கேட்ட பிறகு, என் சகோதரிகளே, என் இனிய சகோதரிகளே, திரு இருதயத்திற்கு இணக்கமான இறுக்கமான சகோதரிகளே, நன்றி சொல்லுங்கள். ஒருத்தருக்கு ஒருத்தர் நன்றி சொல்லுங்கள். கம்யூனிட்டியில் தேங்க்யூன்னு சொல்லுங்கள். ஒரு அப்பளப்பை எடுத்து உங்களுக்கு கொடுத்தா கூட தேங்க்யூ அப்படின்னு சொல்லுங்க. அதுதான் நற்கருணை. கிவ் யுவர் செல்ஃப் அஸ் அ கிஃப்ட். 4 பீரியட் நடத்தி முடிச்சாச்சு, 5வது பீரியடுக்கு ஆள் இல்லை, உங்களை கேட்குறாங்க, கிவ் யுவர் செல்ஃப், கொடுத்துரு. 5வது பீரியடுனா 6வது பீரியடுனா 8 பீரியடு நானே நடத்துகிறேன். கிவ் யுவர் செல்ஃப் அஸ் அ கிஃப்ட், அதுதான் நற்கருணை. அலவ் யுவர் செல்ஃப் டு பி ப்ரோக்கன். ஒரு இடத்துல, ஒரு கலாச்சாரத்தில், ஒரு இடத்துல வந்து மாட்டிகிட்டு இருக்கீங்க. அங்கேருந்து 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 ஓகே. ஸோ அலவ் யுவர் செல்ஃப் டு பி ப்ரோக்கன், மேக் கிரைஸ்ட் ப்ரெசன்ட். உங்களுக்குள் பிற இயேசுவை பார்க்கணும். அதான் நற்கருணை, அதான் நற்கருணை. ஆகையினால எஸ்டாப்ளிஷ் அ நியூ ரிலேஷன்ஷிப், புது உறவு. எல்லாரோடையும் நல்லா பழகுங்க, பேசுங்க. சே குட் மார்னிங், சே குட் பை. ஓகே, அந்த வாட் ஐ ஹாவ் இஸ் எனஃப், வாட் ஐ ஆம் இஸ் எனஃப். எளிமையாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய பாவத்திலிருந்து கடந்து செல்லுங்கள். புதிய பாஸ்கா. Live in the presence of now. இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த வழிபாடு நித்தியத்திற்குமாக இன்று கொண்டாடப்படுகிறது.
பழைய காலத்து வாழ்க்கையெல்லாம் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. எக்ஸ்பிரஸ் லவ், அன்பு அடக்கி அடக்கி வைக்காத. 70 வயசு 80 வயசு ஆயிடுச்சு, எப்போ போவோம்னே தெரியாது. ஆகையினால சின்ன வயசுலேருந்தே அன்பை வெளிப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். சகோதரி, உங்களுக்கு காய்ச்சல் அடிக்கா நான் வரேன், உங்கள் கூட உங்கள் கூட ஆஸ்பத்திரியில் நான் இருப்பேன். அப்படி வெளிப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். வேற அளப்பாரு, நேரம் ஆகிவிட்டது, காலங்கள் கடந்து போகும், காலங்கள் கடந்து போகும். 60 70 வயசில் இருக்கிற சகோதரிகளே, காலங்கள் கடந்து விட்டது. அந்த திரு இருதய அன்பை காட்ட அந்த காலங்கள் கடந்து போய்விட்டது. ஆகையினால அன்பை வெளிப்படுத்துங்கள், அந்த கனிந்த அன்பை வெளிப்படுத்துங்கள். ஷோ யுவர் மர்சி, இரக்கத்தை வெளிப்படுத்துங்கள். ஒரு 4 7 பிள்ளைகளை விடுதலை செய்யுங்கள், படிப்பு கொடுங்க, பென்சில் வாங்கி கொடுங்க உங்க அலவன்ஸ்லேருந்து. ஆகையினால நற்கருணைக்கு நிறைய பேர் இருக்கு. ஆசீர்வதியும் ஆண்டவரே, இந்த சகோதரிகளை ஆசீர்வதியும். உமது திருமகன் விட்டு சென்ற இந்த அருள் அடையாளத்தை வைத்து நாங்கள் சிந்தித்தோம். இந்த சகோதரிகளை ஆசீர்வதியும். இன்றைய நாள், வருகின்ற நாள் இவர்களுக்கு ஒரு உத்வேகம் கொடுக்கக்கூடிய நாட்களாக அமைவதாக. உமது பாதத்தில் அமர்வார்களாக, உமது வார்த்தையை எடுத்து வாசிப்பார்களாக, உம்மோடு ஒன்றித்திருப்பார்களாக, உமது அன்பில் மூழ்குவார்களாக. ஆசீர்வதியும் அற்புதம் செய்யும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். நல்லா இருங்க. 3 மணிக்கு பார்ப்போம், 3 மணிக்கு.